வணக்கம், நான் குமுதா சிவகுமார். இன்றைக்கி ஜி பேட்டர்ன் வச்சு சின்ன சின்ன கோலங்களை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி இந்த கோலம்லாம் போடலான் இருக்கேன். இது எல்லாமே ஒரே பேட்டர்ன் தான், கிட்டத்தட்ட ஒன்றா தான் வரும். கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுனால கோலம் வந்து மாறி மாறி வருது. இந்த கோலத்தை பாருங்கள், அதே தான். இது கொஞ்சம் மாறுதல், இதுவும் அதே தான். இப்போ உடனே ஒன்று மாடலுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதையும் கம்பைன் பண்ணி நான் வந்து போட்டு காட்டுறேன். இதுக்கு வந்து G4 G1 நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு பேட்டர்னே யூஸ் பண்ணுறோம். இந்த 5.2 வருஷம் வச்சுக்கிட்டு 1 நிறுத்துறேன். இப்போ இந்த நடுவில் வர அந்த 4.3 வருஷம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் வந்துட்டு ரெண்டு பேட்டர்னையும் போடுவோம். முதல்ல வந்து இதில் வந்து G4 போடுறேன். இங்கே வந்து G2. இந்த இடம் இதை கனெக்ட் ஆகணும், இது கனெக்ட் ஆகணும். இது இங்கே ரெண்டு கனெக்ட் ஆகுது, இது நடுவில் ஜாயிண்ட்டு, இங்கே கனெக்ட் ஆகுது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த கோலம் எப்படி வந்திருக்கோ அதேமாரி இதில் வரும். நடுவில் புள்ளி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோலத்தில் நம்ம மேலே வந்து கிளை மாதிரி இருக்குது, கீழே கிளை மாதிரி வச்சுருக்கேன். இதை ரெண்டும் அதே பேட்டர்ன் தான், இதை எல்லாம் வேறு மாறுதலே கிடையாது. இது ரெண்டும் சுழிச்சு வச்சுருக்கேன். இதில் வந்து மேலே கிளை மாதிரி வச்சு கீழே இருக்கிறத இதில் போட்டிருக்கேன். இதில் ரெண்டும் இப்படி போட்டு இது ரெண்டும் இப்படி போட்டிருக்கேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பேட்டர்ன் G4 இந்த G4 G1 போடுறதெல்லாம் ஒன்று தான். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை மாதிரி நம்மளாவே இஷ்டப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஒரு எழுத்தை போட்டுட்டு நம்ம எப்படி எப்படிலாம் பண்ணலான்னு பண்ணலாம். அடுத்த கிளாஸில் அடுத்த கோலத்தோட பார்ப்போம். வணக்கம்.